Assalamualaikum warahmatullahi taala wabarakatuh. Dinnate kalam wa mahfirate makam wa nuri ajsam wa dini islam. Allahumma salli ala Muhammad wa ala ali Muhammad wa barik wa sallim alayhi. Allahumma hablana imanan wa istiqamatan wa afwan wa afiyah. Allahumma barik lana fi Rajab wa Sha'ban wa ballighna Ramadan rahmatan wa rahatan wa afwan wa afiyah. Allahumma rizqna khairad darain ma'al qurbi wal ikhlasi was salamati wal aman fi dini wa dunya wal akhirah. Radina billahi rabba wa bil islami dina wa bi Muhammadur Rasulullah sallallahu alaihi wasallam nabiyyan wa rasul. اللهم صل على محمد ادخل كي ورلا نفسي واذن ترشي ومداد كلماتي سبحان الله وبيدي ادخل كي ورلا نفسي واذن ترشي ومداد كلماتي اللهم انا نسالك العفو والعافيه في ديني والدنيا والاخره وقد قال الله تعالى في كلامه التنزيل وفي فرقان الحكيم أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ومن يعمل من الصالحات من ذكر وأنثى وهو مؤمن فأولئك يدخلون الجنة ولا يظلمون نقيرا وقال تعالى ومن أحسن دينا ممن أسلم وجهه لله وهو محسن واتبع ملة إبراهيم حنيفا واتخذ الله إبراهيم خليلا وقال النبي صلى الله عليه وآله وصحبه وسلم إني خلقت عبادي حنفاء فجاءتهم الشيطان فجتالت عن دينه وحرم وحرمت عليه ما أحللت لهم وقال صلى الله عليه وآله وسلم في خطبته عن أصدق الحديث إن أصدق الحديث كتاب الله وخير الحديث هدي محمد رسول الله الشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم நல்லடியார்களே இஸ்லாமிய வாலிப தோல தோழிகளே எல்லாமல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நற்பேரும் நற்கிருபையும் அஃபும் ஆஃபியத்தும் மகாமன் மஹமூதா என்னும் ஷஃபாத்தும் ஹவுலுல் கௌசரின் தடாகத்தின் தாக்கம் அதனுடைய தாபமும் நமக்கு மாணபியின் புனித கரத்தால் ஹவுலுல் கதரை பெற்று தனித்து கொள்ளக்கூடிய ஆற்றலும் நமக்கு முன் மறைந்த சித்திக்கீன்கள் சாலிகீன்கள் சுகதாக்கள் நம் முன்னோர்கள் பாட்டன் பூட்டி தாய் தந்தையர்கள் குறிப்பாக நம்முடைய மனைவி மக்கள் இப்பொழுது நாம் வாழுகின்ற குடும்பங்கள் மனைவி மக்கள் பிள்ளை குட்டிகள் நம்முடைய வாரிசுகள் பேரம்பேத்திகள் கியாம நொடி நாள் வரை முழு உம்மத்துக்களுக்கும் இந்த அருள் பாக்கியம் அல்லாஹும் பாரிக்லனா ஃபி ரஜப வ ஷஅபான் வ பல்லிகனா ரமலான் ரஹமத்தன் வ ராஹத்தன் வ அஃபுவன் வ ஆஃபியத்தனாக முதல் ரஹமத்தின் கிஃப்டுகள் அனைத்தும் நமக்கு ஒருங்கே பிணையப்பட்டு கிடைத்த முதல் வெற்றியாளர்களின் கூட்டத்தில் சித்திக்கீன்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கி நல்லர்கள் பாலிக்கட்டும். எஞ்சிய ரமலானின் நாட்கள் தொடர்கள் மகஃபிரத்தும் எத்துக்கும் என நேரானும்
நமக்கு முழுமையாக அடைய செய்கின்ற அருளையும் அல்லாஹ் நமக்கு வழங்கட்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த உலகத்தில் மிக ஜாக்கிரதையானவர்களாக காலத்தை கடத்தி விடாமல், நேர நொடி காலங்களை நாம் வீணாக்கி விடாமல், நேரத்தை குறை கூறி நிரந்தரமாக குற்றவாளிகளாக ஆகுவதிலிருந்து நம்மை நாம் தற்காத்து கொள்ள வேண்டும். என்றால் தற்காப்பும் தற்காத்து கொள்வதும், தற்காப்பிற்காக ஏற்பாடு செய்கின்றவர்களும் படையில் சோடையானதாக சம்பவம் கிடையாது. மும்முனையிலையும் நாம் நம்மிடத்தில் ஷைத்தானின் அடவாடித்தனமான குருட்டுத்தனமான கேள்விகளும் பதில்களும், நம்மை வழிகெடுக்கின்ற ஆதாரங்களும், நம்மை பிரட்டி விடுகின்ற தடுமாடச் செய்கின்ற ஆலோசனைகளும் நாம் தவிழ்ந்து நீதி, நேர்மை, உண்மை, வெற்றியின் பக்கம் நாம் நம்மை செலுத்தி கொண்டே செல்ல வேண்டும். காலந்தொண்டு தொட்டு நாம் ரமலானை அடைந்து கொண்டே வருகின்றோம். நம்முயிர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமலானுக்கு முந்தையே துவா சொல்லி கொடுத்தார்கள். அல்லாஹும் பாரிக்கலனா ஃபி ரஜப வ ஷஅபான் வ பல்லினா ரமலான். சூஃபியாக்கள் ரஹமத்தன் வ ராஹத்தன் வ ஆஃபுவன் வ ஆஃபியத்தன் வ பரக்கத்தன் வ நியமத்தன் காமிலா என்று சொல்லிக் கொடுத்தார்கள். இதன் அடிப்படையிலே நாம் பல ரமலான்களை சந்தித்து விட்டு பல ரஜபு ஷாபான்களை சந்தித்து விட்டு நாம் இந்த ரமலானையும் வீட்டியிருக்கின்றோம். நாம் நமக்கு முன்னோர்கள், நமக்கு முன்னால் மரணித்த மூதாதையர்கள், தாய் தந்தையர்கள், நம்முடைய மனைவி, மக்கள், நம்மை விட்டும் சென்ற உற்றார் உறவினர்களின் வாழ்வை நாம் சற்று சீர்தூக்கி பார்ப்போமேயானால், இவருக்கு இனி ஒரு காலமும் துனியாவில் எந்த தண்டனையுமே இல்லை, எத்தகைய தேவையும் இல்லை. அவர்கள் தேவைகள் எல்லாம் அவருடைய மரணகாலங்களோடு முடிந்துவிட்டது. இன்றைக்கு மக்கள் ஒரு அற்பமான செய்தியை இந்த ஒலிபெருக்கியின் மூலமாக வெளிப்படுத்தி கொண்டிருக்காங்க, அதாவது இந்த செல் மூலமாக. ரூஹு வாங்கும்போது மலக்கள் மௌத்தை பார்க்கலாம். மலக்கள் மௌத் சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருக்காங்க அப்படின்னு. இதை நாம் காலம் தொண்டு தொட்டு இமாமத்திலிருந்து பயான் செய்து வருகின்றோம். வலில்லாஹி கைபு சமாவாத்தி வல்லர், அல்லாஹ்விற்கு வானம் பூமியில் கைபுகள் இருக்கு. இந்த கைபை யாருக்கு அல்லாஹ் கற்றுத்தர்றான்? யூமினூன பில் கைபி வ யுகீமூன ஸலா வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். யூமினூன பில் கைபு, கைபை நம்பக்கூடியவர்கள், வ யுகீமூன ஸலா, தொழுகையிலே நிரந்தரமானவர்கள், வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். நாம் அளித்த ரிசுக்கிலிருந்து கணக்கிலடங்காத மடங்காக ஏழை எளியோர்களுக்கு வாரி வழங்கக்கூடியவர்கள் இவர்கள் யார்? ஒளலாய்கஹுமுல் முஹ்ததூன், இவர்கள் நேர்வழி பெற்றவர்கள். நேர்வழி பெற்றவர்களுக்கு மூன்று டைட்டில் சொல்கிறான் அல்லாஹ், அலிஃப் லாம் மீம். இந்த இடத்துல பார்க்க போனீங்கன்னா திராவீகுடைய முதல் நாளிலேயே இது முடிஞ்சிருச்சு. இந்த ஆயத்து அலிஃப் லாம் மீம். அல்லாஹு ரசூல் ஜிப்ராயில் மூவரை கொண்டும் லவுல் மௌஃபூலிலிருந்து ஒளி ஒளியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மூலமாக நமக்கு சஹாபாக்களின் கொண்டு எழுத்து வடிவாக நமக்கு முன் இன்றைக்கு ஒளி ஒளியாக வீட்டியிருக்கக்கூடிய குர்ஆனின் சாரம்ச எழுத்தால் பொறிக்கப்பட்டவைகள், நாம் கண்கூடாக பார்த்து ஓதக்கூடிய அளவிற்கு இருக்கின்ற துணிகளை சஞ்சாரமாக நாம் தொடர்ந்து ஓதினாலும், இந்த ஆயத்தை ஓதினோமா இல்லையா என்று நாம் சிந்திக்கக்கூடிய அரும்பெரும் மருந்தாக, மகா மருத்துவமாக இந்த குர்ஆன் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கான். எல்லா துறையும் கொடுத்துருக்கான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் وَنُنَزِّلُ مِنَ الْقُرْآنِ مَا هُوَ شِفَاءٌ
வரஹமத்துல்லில் ஆலமீன். நாம் இறக்கி வைத்த இந்த பொது வேதத்தில் என்ன இல்லை? இல்லை என்று சொல்வதற்கு என்ன இல்லை? அத்தனையும் இந்த குர்ஆனிலே அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். ஆனால் அதை சிந்திக்கின்ற பக்குவம் தானே நம்மிடத்திலே இல்லை, அதை உணர்கின்ற அறிவு தானே நம்மிடத்திலே இல்லை, அதை பார்த்து விளங்குகின்ற அறிவு தானே நம்மிடத்திலே இல்லை. அதனால் தான் இன்றைக்கு பல ஃபிர்காக்களின் பிரிவுகளால் நாம் சூறையாடப்பட்டு எலி வீடுகளிலே பொருளை சீரழித்து சின்னாபின்னப்படுத்தி கடுத்து குதறுவதை போன்று இன்றைக்கு நாம் மார்க்கத்தில் கூறு ஓட்ட குப்பக்கா புருஷர்களாக இன்றைக்கு நாம் வாழக்கூடிய ஒரு கால சூழல்களில் இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹுடைய ரஹ்மத்தை, மாணவியின் ரஹ்மத்தை, அல்லாஹுடைய பரக்கத்தை, மாணவியின் பரக்கத்தை என்றாவது நாம் ஒரு கால் சிந்தித்து நாம் அல்லாவிற்கு நன்றி செலுத்தி இருப்போமா? சாப்பிட்டாலும் கூட பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை பிஸ்மில்லாஹி அவ்வளகு ஆகிருகு என்று சொல்லக்கூடிய கம்முங்களாகத்தான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எதற்கு நாம் நேரடியாக அல்லாவுக்கு நன்றி செஞ்சிருக்கோம்? நன்றியின் பொருட்டால் கூட நம்முடைய பாவங்கள் மன்னிப்பதற்கு பிழை பொறுப்பதற்கு காரணமாக இருக்குமே என்று உணராத ஒரு சமுதாய நிர்மூல நிலைகளிலே இன்றைக்கு வாழக்கூடிய காலகட்டங்கள் தான் நம்மை இன்றைக்கு தற்குறிகளாக ஆக்கியிருக்கின்றது. என்ன இல்லை இஸ்லாத்தில்? என்ன வளம் இல்லை அல்லாஹ் படைத்த நாட்டில்? ஒரு நாட்டில் ஒன்று அல்லாஹ் வச்சிருக்காண்டா, அது அடுத்த நாட்டில் இருக்காது. அது அடுத்த நாட்டில் இருந்தால் இன்னும் ஒரு நாட்டில் அல்லாஹ் வச்சிருக்க மாட்டான். இது அவனுடைய நியதி. எங்கள் ஊரில் எங்கள் நாட்டில் அது செழிச்சிருச்சு, எங்கள் ஊரில் இது செழிச்சிருச்சு அப்படி சொல்ல முடியாது. ஒரு ஊரில் ஒரு பழம் இருக்கலாம், ஒரு நாட்டில் பல பழம் இருக்கலாம், ஒரு ஊரில் ஒரு வளம் இருக்கலாம், ஒரு நாட்டில் பல வளம் இருக்கலாம். அந்த பல வளத்தின் தன்மையின் பொருளாதாரத்தை ஒரு வளத்தில் தருபவன் அல்லாஹ். நாம் நம்பிக்கை கொண்டோமா? இல்லையே. நம்மை படைத்த அந்த ரப்பின் மீது நம்பிக்கை கொள்ளாத இருக்கும்போது ஈமானின் ஆற்றலை மனிதன் பேசுவதற்கு எங்கனம் தகுதி வந்தது? சொல்லிவிட்டானே, அலிஃப் லாம் மீம். இதை எவனாலும் புரிய முடியாத புதிரான கருத்துக்களை உள்ளடக்கிய ஆயார். அதைத்தான் சூசகமிட்டு சொல்றான், யூமினூன பில் கைப் வ யுகீமூன ஸலா வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். மூன்று அம்ச திட்டத்தில் சொல்லிட்டான். இந்த மூன்று அம்ச திட்டத்தை மீண்டும் விரிவாக்கம் செய்கிறான். அல்லதீன யூமினூன பில் கைப் வ யுகீமூன ஸலா வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். மறுபடி அந்த மூணை இந்த மூணு நிமிஷத்தோடு கொண்டு வந்து கோர்க்கிறான். கோர்த்து விட்டு சொல்கிறான், உலாய்க்க அலாஹுதன். இந்த ஆறு அம்ச திட்டத்தை தனக்குள் தெளிவாக்கியவர்கள் தான், உலாய்க்க அலாஹுதன், இவர்கள் நேர் வழியில் இருக்கின்றார்கள் என்ற டைட்டிலை ஏழாவதாக அல்லாஹ் சொல்லித்தரான். ரப்பியும் தங்களுடைய ரப்பை கொண்டு ஏற்ற ஆற்றலுடன் இருக்கிறாங்க. இவர்கள் அல்லையா வெற்றியாளர்கள்? இவர்கள்தான் வெற்றியாளர்கள். அப்ப அந்த ஈமான், ஈக்ரான், தனக்குள் அடக்கப்பட்ட ஒரு முஸ்லிம், ஒரு ஈமான், ஒரு மூமின், ஒரு முத்தகி, தனக்குள் அடக்கப்பட்ட ஒரு முஸ்லிம், முஸ்லிம்மார் எப்படி வாழ வேண்டும் என்பதை ஆறு அம்ச திட்டமாகிய ஏழாவது அம்சத்தில் கொள்வி அல்லாஹ் முடிக்கின்றான் என்று சொன்னாங்க. யாராவது இந்த இஸ்லாத்தின் ஆயத்தின் முன்னோடி அலிஃபுலாம் இருந்து யூமினூன் யூகினூன் வரைக்கும் அவர்கள் ஏற்று உண்மை விசுவாசம் கொண்டு சிந்தித்திருப்பார்களா? அப்சூஸ், பதில் விளக்கம் வியாக்கியானம் தெரியா நிர்மூட மூடிகளாக நாம் இன்றைக்கு வாழக்கூடிய காலகட்டங்கள் தான் நம்மை காலத்தால் சுழலப்பட்ட குழப்பங்கள்,
நம்மை வீழ்ச்சியிலே சுழண்டு 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 அடித்து கொண்டிருக்கின்றது. நமக்கு சந்தேகம் என்னும் மரணம் நம்மை தொட்டு கொண்டே இருக்கின்றது. இதை ஈரலு ஈருலகிலும் வாழுகின்ற இந்த சமுதாயத்தின் அவர்கள் உணர்வார்களா? இம்மையிலே வாழ்ந்தவர்கள்தான் மறுமையிலே வாழப்போகின்றார்கள். மறுமையிலே வாழ்ந்தவர்கள் இங்கு வந்தார்கள், அதிலே தெளிவில்லை. தெளிவின்கு பிறகு நமக்கு கிடைக்கின்ற மறுமையின் வாழ்வில் இம்மையை பற்றி யாரும் உணர முடியாது. அருள் இருந்தால் அவ்வுலகம், பொருள் இருந்தால் இவ்வுலகம். அருளும் பொருளும் ஒரு மனிதனிடத்தில் கிடைத்து விட்டால் அல்லாஹ்வின் அருள் வளர்வதற்கு அந்த மூன்று அம்ச திட்டத்தில் பின்னால் மூன்று அம்ச திட்டத்தில் பின்னால் ஒரு அம்சம் ஏழு அம்ச திட்டங்கள் அவனுக்குள் வெற்றியாக இருக்க வேண்டும். நாம் இனி வெற்றி பார்க்க போவதில்லை. நமக்குள் நாம் வெற்றியாகித்தான் பிறந்திருக்கின்றோம். அந்த வெற்றியை தக்க வைப்பதற்கு ஒரு சூழல் இம்திஹான் தான் இவ்வுலகம். இவ்வுலகம் இல்லையேல் அவ்வுலகம், அவ்வுலகம் இல்லையேல் இவ்வுலகம் என்ற கிரணத்திற்கெல்லாம் நம்மை வைக்கவில்லை. நம்மை அவ்வுலகத்திற்காகத்தான், அந்த உலகத்தில் வாழ்வதற்கு தகுதி உடலாகத்தான் அல்லாஹ் நம்மளை படைத்தான். ஆனால் அது பிற்காலத்தில் நம்முடைய மூல தாய் தந்தையர்களான பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹம்பா அலைஹிஸ்ஸலாம் அன்ஹுமா, அந்த இருவரின் மூலமாக ஒரு சிறிய பெசகுதிலை போன்று நாட்டங்கள், அல்லாஹ்வின் திரு நாட்டங்கள் இருந்ததால் இங்கு நம்மை தூக்கெறியப்பட்டது. நிரந்தர நித்திய ஜீவனான அந்த உலகத்தில் அழிகின்ற ஜீவனான இந்த உலகத்தின் உடலுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கு. கடைசியாக சொல்கிறான், எல்லாம் போன பிறகு இவனை அதில் கொண்டு போட்டி எல்லாத்தையும் கலட்டி எடுக்கிற ஒரு நதி ஒன்று இருக்குது சிராத்தல் முஸ்தகீமை ஒட்டி. அதில் கொண்டு எல்லாத்தையும் போட்டு குட்டையில் இருந்த மீனெல்லாம் ஆற்றில் போட்டு கழுவுன மாதிரி நம்மளையெல்லாம் கழுவி இந்த உலகத்தில் வாழ்ந்த ரலீஜின் அந்த குற்றங்கள் எல்லாம் நம்மிடத்திலிருந்து கழிக்கப்பட்டு பரிசுத்தவானாக வல்லவா அங்கு கொண்டு செல்கின்றான். இந்த உலகம் அந்த நதியோடு முடிவடையும். இந்த நதியின் துவக்கம் மறுமையின் வாழ்வின் துவக்கம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் ஈமான் கொள்வதுதான். ஈமானில் மிக பிரத்யோகமான பெரும் ஜோதியாக நமக்கு அமைந்திருக்கின்றது. அவ்வுலகம் வேறு, இவ்வுலகம் வேறு. இவ்வுலகத்தை கொண்டு அவ்வுலகத்தை நாம் அடைவதற்காக வந்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிஹி வஸஹ்பி வஸல்லம் சொன்னார்கள், அத்துனியா மஜ்ராத்துல் ஆஹிரா, இவ்வுலகம் மறுமையின் வேளாண்மை கூடம், இந்த உலகம் விவசாயத்தின் கூடம், இந்த உலகம் பசுமையான ஈமானின் நல்ல அமல்கள் அறுவடை செய்யக்கூடிய இடம். இவை அறுவடை செய்யும் நிலையில் நாம் அதை ஆக்கிவிட்டால் அத்துனியா மஸ்ராத்துல் ஆஹிரா, ஆகிரத்தில் நாம் அறுவடை செய்ய முடியும், நாம் கிடங்கில் சேமிக்க முடியும், நமது கிடங்கில் வெற்றி பெற முடியும், சொச்சம் உள்ளதை ரப்பிடத்தை ரசூலிடத்தில் கொண்டு விற்க முடியும். நல்லா ஆஹா, எவ்வளோ பெரிய ஆற்றல் அந்த அருகமுர் ராஹிமீன் நமக்கு கொடுத்திருக்கின்றான் என்று சொன்னால், சீதேவியானவர்களே, இந்த ரமலானின் ஆற்றல் நம்மை விட்டும் சென்று விட்டால் அந்த இறுதி இரவிலே நாம் துடிக்கின்ற மூமினின் துடிப்புகள், ஆஹா, ஒரு மனிதன் சக்கராத்தில் ஏற்படக்கூடிய தாக்கத்தை விட இந்த ரமலானின் இறுதியிலே ஒரு மூமின் பச்சாதாபப்படுவான். அப்பொழுதுதான் இந்த இஸ்லாத்தின் அனுஷ்டான மெய் செய்தியின் நடைமுறைகளை இவன் உணர ஆரம்பிக்கின்றான். இவனல்லவா மூமின், இவனல்லவா முத்தகின், இவனுக்கொன்று சாரம்சத்தை எல்லாம் வச்சிருக்கான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், யா ஐயுஹன் முத்மாயின்னா, யா ஐயுஹன் நஃப்ஸுல் முத்மாயின்னா, இர்ஜிஈ இலா ரப்பிக ராதியத்தம் மர்தியா. அல்லாஹு அக்பர். நாம் என்றாவது சிந்தித்திருப்போமா? நமக்கு கிடைக்கின்ற அருள் பாக்கியங்களை எல்லாம் உணர்கின்ற ஆற்றல் நமக்குள் இருப்பதை நாம் மறந்தவர்களாக தாந்தோன்றித்தனமான வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோமே. கண்கொண்ட வாழ்வு, உடல் தரும் சுகம், மனைவியின் சுகம், நம் கரங்களில் ஏற்படும் பணம்,
நாம் பெற்றெடுத்த பிள்ளை பேரம்பேத்தியின் அந்த சுகம் நமக்கல்லவா துனியாவை கண்ணை மறைத்திருக்கின்றது. இவை கல்வின் கண்ணை ஆப்ரேஷன் பண்ணுவதற்குத்தான் மருத்துவ கூடத்தில் சேர்க்கப்படுவதின் முதல் மருத்துவம் நோன்பு. அகப்பார்வையின் சுடர் அல்லாஹ் நம்மோடு இருக்கான் என்பதை உணர்த்தும். ஆத்மீகத்தின் தெளிவு தாகா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சொல் செயல் நடைமுறை வாழ்வை நமக்கு வலியுறுத்தும். அதன் இறுதி வெற்றி அமல்களின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை, விராட்டிஸ் விராட்டிஸாக நாம் அனுபவிக்கின்ற நேமத்துக்கள். துனியாவில் எந்த கண்ணும் காதும் உடலும் காலும் கரமும் கண்ணும் சிந்தனைகளும் மூளைகளும் பார்த்திட முடியாத ஒரு பேரின்ப ரசவாதத்தை காணுகின்ற ஒரு பொற்பாக்கியம்தான் மரணம். அதனால தான் ரப்பு சொல்கிறான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம், யா அய்யுஹன் நஃப்ஸுல் முத்மைன்னா. எவ்வளோ பெரிய வார்த்தை அல்லாஹ். இந்த ஒரு வார்த்தைக்கு, ஒரு வாக்கியத்திற்கு நாம் வைத்திருக்கின்ற பல மில்லியன் கோடிகளை செலவழித்தாலும் கூட அர்த்தத்தை விளங்க முடியாத மாபெரும் ஒரு அருள் பாக்கிய ஆயம். யா அய்யுஹன் நஃப்ஸுல் முத்மைன்னா. அல்லாஹு அக்பர். இர்ஜிஇலா ரப்பிக ராதியத்தன் மர்லியா பதுகுலி ஹி இபாதி வதுகுலி ஜன்னத்தி என்று அல்லாஹ் நமக்கு இறுதியிலே இந்த கபரிலே சொல்லப்பட்டு அந்த ஆயத்தை நம்ம முன்னால் காதுகளால் கேட்கக்கூடிய அளவிற்கு இறுதியிலே தண்ணீர் ஊற்றுவார்கள் மூன்று முறை கோப்பையிலே, மண் கோப்பையிலே வைத்து. அப்போ இந்த ஆயத்தை ஓதுவார்கள், யா யுஹன் நஃப்ஸுல் முத்மைன்னா இறுதி அழகிலா ரப்பிக்க ரவாலியத்தை மருளியா ஹதுஹுலி ஃபீ பாதி வதுஹுலி ஜன்னதி. அந்த அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளும் ஆயத்தின் உடையம்தான் இந்த பொற் ஆயாத்துக்கள். அங்கே வைரம், வைடூரியம், முத்துக்கள், கோபேதம், மஞ்ச மரகதம், சேப்பு மரகதம் என்றெல்லாம் வர்ணிக்கப்பட்ட தங்கங்களை விட, உலோகப் பொருளை விட கற்களால் உண்டான மதிக்க முடியாத மாணிக்க நபியின் அந்த தோற்றத்தின் நேமத்துக்களை அனுபவிக்கின்ற கடைசி ஒரு ஆயத்து தான் இந்த ஆயத்து. உலபரிய அருள் பாக்கியம். சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லாக் லாக் சுக்கூர். நமக்கு கிடைக்க வேண்டுமானால் நாம் ஒரு கல்லில் இரு மாங்காய் என்பதை போன்று ஒரே வாழ்வில் இம்மை, அமல், சக்கராத், மரணம், தஃன், கஃன், சுஆல் ஜவாப், மொய்ஷர், இதுவரைக்கும் நாம் இரண்டாவது உலகத்தை, இரண்டாவது நிலையை அடைகின்ற பொழுது அங்கு சொல்லப்படுகின்ற மணி மாணிக்கமான மஞ்சள் நிறமான எந்த கலரை வேண்டாலும் எடுத்துக்கொள்ளலாம், உயர்ந்த ஜபர்ஜதுகளை விட சிறந்த ஒரு மாபெரும் மாணிக்க ஆயார் அல்லா. கடைசியில் நம்மளை அதை தண்ணியை மூணு தடவை ஊற்றி, இந்த மூணு ஆயத்துக்களை அப்படியே நம்ம மேலே ஊற்றி நம்மளை அடக்கிறாங்களே, அந்த ரப்பு நம்மளை வரவேற்கிறானே. முதலில் மனிதன் உலகத்தை விட்டு பிரிந்த முதல் ரூஹு போன அது எந்த நொடி நாளையாக இருந்தாலும் மரணம் என்பதில் அல்லாஹ் ரசூலை சந்திப்பதற்கு முன் கேள்வி கேட்கப்படுகின்ற ஒரு இரவு ஒன்று உண்டு. முதல் இரவு அது திருமணத்தை விட நறுமணமாக ஆக்க வேண்டுமானால் மலக்குகளின் திருவாய்களால் சொல்லப்படுகின்ற நம் கனவுமத்தில் அரூஸ், புது கணவன் மனைவி உறங்குவது உறங்குவதை போன்று, முதல் நைட்டில் என்ன ருஷ்டிட்டு உறங்குறது மாதிரி நீங்கள் இங்கே உறங்குங்க என்று மலக்குகள் சோபனம் சொல்கின்ற அந்த திருமண மேடைகளிலே வாழ்த்தை பெற்ற மணமகள்கள் அன்றைய இரவு அவர்கள் ஜமாளிக்கின்ற அந்த நேமத்துக்களை விட பன்மடங்கு மில்லியன் ரஹமத்து கொண்ட, பரக்கத்து கொண்ட, அஃபு ஆஃபியத்து கொண்ட அந்த ரஹமத்தை மலக்குகள் திருவாயால் சொல்கின்றார்கள். கணம் நவமத்தில் ஆரூஸ், இந்த பாக்கியம் நமக்கு இரண்டாவது கிடைக்கின்ற பாக்கியம். முதல்ல யா யுகன் நஃப்ஸுல் முத்மைன்னா முதல் இரவுக்கு, இரண்டாவது கிடைக்கின்ற அந்த முதல் இரவின் அடக்கத்தில் கிடைக்கின்ற பாக்கியம் இந்த சுப மலக்குகளுடைய சுப சோபனம்.
மூன்றாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை பார்த்து வருவார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் வாலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், அல்லாஹு அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹ், பிஹக்கி முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். இந்த பாக்கியத்தை எமக்கும் குடும்பத்தாருக்கும் பேரம்பதிக்கும் முழு சமுதாய மக்களுக்கும் எமக்கு உதவி இருக்கும், யான எம்மை சார்ந்தவர்களுக்கும் இதை விரும்புவவர்களுக்கும் முழுமையாக அள்ளி நீ வீசிடுவாயாக. மூன்றாவது நியமன், ஒரு மனிதன் மரணித்த பிறகு மூன்று நியமத்தை அடைகின்றான். இதுவரைக்கும் யாரும் சொல்லவில்லையானால் தெரிந்து கொள்ளுங்கள். முதல் நியமத் கபர்களை அடக்கப்படுவது, அதிலே ஊற்றப்படுகின்ற பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், யா அய்யுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜி இலா ரப்பிக ராதியத்தம் மர்தியா வதுகுலி ஃபீ இபாதி வதுகுலி ஜன்னத்தி, முதல் நியமத். இரண்டாவது நியமத் மலக்குகளால் சொல்லப்படுகின்ற நம் கனௌமத்தில் அரூஸ். மூன்றாவதாக அஸ்ஸலாமு அலைனா வஆலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த மூன்று பேரும் அருள் பாக்கியம் கொண்டதுதான் இந்த ரமலான். முதல் பத்து ரஹமத்து, ரெண்டாவது பத்து மகபிரத்து, மூன்றாவது பத்து இத்துக்கும் மிரன் நீரான். இந்த மூன்று, அந்த மூன்றில் சுருகி வலது இடது தலையின் முன் காலுக்கு பின் நான்கு விதமான அமல்கள் கபர்களே நம்மை பாதுகாக்கும் பெட்டக கீடயங்களாக நம்மை சூழ்ந்து சூறும் வரும். வல்லாஹு பிகுல்லி ஷைஇன் முஹீத். எதடா ஆயத்தில் இல்லைன்னு கேட்குறானுங்களாம், உணருங்கடா. குரானுடைய ஆயத்து சண்டை போடுறதுக்கும் அவன் வந்து வீட்டில் போய் விவாதிப்பதற்கும் ரெண்டு பேரை உட்கார வந்து காசு பணத்தை பொட்டியில் வச்சுட்டு ஜெயிக்கிறதுக்கு மாடாது, என்ன சூதாட்டம் மாடாது, நெருமுட பயல்களா, குரானை சிந்திங்களா. ஒரு ஒரு ஆயத்தும் மாணிக்கத்தை விட உயர்ந்தது என்று நாம் எச்சரிக்கை செஞ்சுக்கிட்டே வர்றோம், ஒரு பய நீங்கள் கேட்க மாட்டீங்க. அல்லாஹ்வை சிந்தி, ரசூலை சிந்தி, மூமின் யார், மூமினாத் யார். உலகத்தில் படைக்கப்பட்ட அத்தனை பொருள்களும் ஒரு சேதமில்லாமல் பாதுகாக்கப்படுவதற்குத்தான் மனித வாழ்வு. ஏன் சேதமாக்குறீங்க? ஒரு சாரார் முஸ்லீமை ஜன்னத்துக்கு போன்றீங்க, ஒரு சாராரை வேணான்றீங்க, ஒரு சாரார் ஈமானே இல்லைன்றீங்க, ஒரு சாரார் நரகவாதின்றீங்க, ஏண்டா இப்படி குழப்புறீங்க? குழப்பாதீங்க. உங்களுக்கு தெளிவாக நாம் ஆயத்தை நினைவூற்றுகின்றோம், அதை நீ எடுத்துக்கொண்டால் நீ வெற்றி பெறுவாய். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வமன் யஅமல் மினஸ் ஸாலிஹாத்தி, யார் சாலிஹான அமல் செஞ்சீங்களோ, நல்லா கவனிக்கணும் எல்லாம். வமன் யஅமல் மினஸ் ஸாலிஹாத்தி, யார் நல்ல அமல் செய்கின்றீர்களோ, மின் ஜகரின் வ உன்சா, பிரிச்சுட்டான் ரெண்டா, ஆணு பெண்ணு. இந்த ஆணு பெண்ணாக இருந்து வஹுவ மூமினும், நீங்கள் மூமினாக இருக்கும் நிலையில், இங்கே பாருங்க இந்த ஆயத்தை கொண்டு முன்னால் சொல்கிறான் எப்படி, உலாய்க்க அலாஹு தம்மிர் ரப்பிஹும் வ உலாய்க்க ஹுமுல் முஃப்ளிஹூன்னு சொன்னான் பார்த்தீங்களா. அலிஃபுல் லாமீம் தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன் அல்லதீன யூமினூன பில் கைபி வ யுகீமூன ஸ்ஸலா வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன் சொன்னானா. உலாய்க்க அலாஹு தம்மிர் ரப்பிஹும் வ உலாய்க்க ஹுமுல் முஃப்ளிஹூன் சொன்னானா. அந்த முஃப்ளிஹூன் தான் இந்த இடத்துல யாமல் மின சாலிஹாட்டி மின் ரக்கரின் வ உன்சா வஹுவ மூமின். அல்லாஹ் என்னடா நீ ஆயத்தை விளங்க போகிறீங்க, ஒரு ஆயத்துக்கு ஒரு ஆயத்து. அங்கே அலிஃபுலாமில் சொன்ன அல்லாஹ் இங்கே சூரத்து நிசாவில் ஜாயின்ட் போட்டிருக்கான் ஆயத்தை. நீ என்ன வியாக்கியானம் கொடுக்க போகிற, ஆணாக இருந்து பெண்ணாக இருந்து? குர்ஆனிற்கு வியாக்கியானம் தந்து முடித்தவர்கள் யாரும் இல்லை, தருவதற்கு தகுதியுடையவர்கள் இல்லை. விளங்கியதை அமலுக்கு பிறகு மக்களுக்கு கற்றுக் கொடுப்பது நமது கடமை. கற்போம், அமல் செய்வோம், கற்பிப்போம், இதுதான் இஸ்லாம். வஹுவ மூமினும், மூமினாக இருக்கும் நிலையில் ஒரு ஆணோ பெண்ணோ நல்ல அமல் சாலிகான அமல் செய்தால் உலாய்க்க எதுகுலூனல் ஜன்னத்தை, இவர்களை ஜன்னத்தில் நுழைவிக்கப்படும். இந்த ஜன்னத்தில் நுழைய வைப்பதற்கு முழு டெஸ்ட் இம்திஹான் தான் இந்த உலக வாழ்வு. வலா எழுதுல மூணு நக்கீரா,
ஒரு இம்னியான ஒரு டாட் வெங்காய தோல் இல்லை இம்னியான ஒரு கொசுடைய ஒரு ஒரு டாட் ஒரு புள்ளி விற்கிதுல ஃபீமேல் இதில் அந்த மாதிரியான ஒரு டாட் கூட உங்களுக்கு ரஹ்மானால் ரப்பால் ரசூலால் உங்களுக்கு எத்தகைய தீங்கும் செய்யப்பட மாட்டாது. நீங்கள் என்ன செஞ்சீங்களோ, நீங்கள் எதன் மீது நம்பிக்கை கொண்டீர்களோ, நீங்கள் எதை கொண்டு நீங்கள் மக்களுக்கு நீங்கள் செய்ததை அமல் செய்து கற்றுக் கொடுத்தீர்களோ, எந்த ரப்பை ரசூலை அடைந்துட்டு அனுபவிக்க வேண்டும் என்று நீங்கள் ஆவல் கொண்டு மக்களுக்கு நீங்கள் அதை விட்டு கொடுத்தீர்களோ, அதுதான் உங்களுக்கு வெற்றி தரும். அதிலே ஒரு சின்ன டாட் அளவு கூட உங்களுக்கு அநியாயம் செய்யப்பட மாட்டாது என்று ரப்புல் ஆலமீன் இந்த ஆயத்தின் மீது நமக்கு மிக 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 போதிக்கக்கூடிய ஒரு ஆயத்தை நமக்கு சொல்லித்தர்றான். இதில் ஒரு ஹதீஸை நாம் விளங்கணும். என் உயிருக்கு மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் குதிசியை ஒன்று தெளிவாக்கும் போது அல்லாஹ் சொல்கிறான், இன்னி ஹலக்து இபாதி, என்னுடைய அடியார்களை நான் படைத்தேன், குணஃபா சுத்தமானவர்களாகத்தான் நான் படைத்தேன். ஃபஜாத்துகுமு ஷைத்தான், அவங்கள்ட்ட ஷைத்தான் போயிட்டான், ஷைத்தானை நெருங்காதேன்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துலேயே சொன்னேன், மறந்துட்டாங்க. பிறங்க அவங்க மக்கள்கிட்டையும் நான் தெளிவுபடுத்தினேன், அவங்களும் மறந்துட்டாங்க. வஜி தாளத்து லகும் அன் தீனிஹி, மார்க்கத்தில் தகையறான் தடுமாற வைக்கும் வேலையை ஷைத்தான் செய்வான். வஹுரிமத் அலைஹிம் மா அஹல்லல்லத் லஹும், என்னுடைய ஹபீபால் குர்ஆனின் மூலமாக தெளிவாக்கப்பட்ட ஹலால் ஹராமை நான் சொன்னதை ஹலாலை ஹராமாக ஹராமை ஹலாலாக காண்பிப்பான். இதனால் மக்கள் வழி தவறுவார்கள், கெடுவார்கள். இது ஷைத்தான் மனிதனுக்கு செய்கின்ற ஒரு ஓரவச்சம்னு சொல்லிட்டான். இதைவிட என்னங்க சகோதரர்களே சகோதரிகளே நமக்கு தெளிவு வேணும். மனிதனால் கொடுக்கப்படுகின்ற ஆதாரங்கள், ஆண் பெண்களால் சொல்லப்படுகின்ற உபதேசத்தின் அவர்களுடைய அடவாடித்தனமான இறுக்கமான பேச்சுக்கள் நிச்சயமாக நமக்கு எத்தகைய ஒன்றையும் இதாயத்தில் கொடுத்து விடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்ன அஸ்தக்கல் ஹதீஸ், செய்தி அறிவிப்பதில் உண்மையானது கிதாபுல்லா, அல்லாஹ்வுடைய குர்ஆன், உங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்ட அத்தனையும் குர்ஆன். ஹைரல் ஹதி ஹதி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹதியாவிலே சிறந்தது ரசூலுடைய ஹதீஸ். இப்போ ஹதீஸை குதிச்சு உங்கள்கிட்ட சொன்னோம். மூன்றாவதாக ஷர்ரல் உமூரி முஹ்தசாத்துஹா, புதிது புதிதாக ஏற்படுகின்ற ஷராராத்துக்கள், குழப்பங்கள், பிதுஅத்துக்கள், வழிகேடுகள், இவைகளை நிச்சயமாக நாம் பின்பற்றுதல் கூடாது. அது அநியாயத்தில் கொண்டுவிடும். அதனால் குழப்பக்காரர்களின் கூற்று, தராவீஹ் தொழுகையிலே குழப்பம், ரமலானிலே குழப்பம், பிறை பார்ப்பதிலே குழப்பம், இத்தகைய குழப்பங்களிலிருந்து தெளிந்து நாம் வாழ இஸ்லாத்தின் ஆரம்ப கல்வியை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சுன்னத் வல் ஜமாஅத் என்றால் என்ன, இஸ்லாம் என்றால் என்ன, இஸ்லாமின் அடிப்படை கொள்கைகள் என்ன, ஷஹாதத்திற்குரிய தகுதியில் என்ன, எத்தனை அதிலே எப்படி ஈடுபட முடியும் என்பதனையெல்லாம் சூசமத்தை கொண்டு நாம் விளங்கி நல்ல பல அமல் செய்கின்ற பொழுதுதான் தெளிவாக்குகின்ற துணி தெளிந்த நிலைகளிலே எப்படி அலிஃப்லாமில் கூறப்பட்ட முதல் ஜுசுவின் காரணத்தில் ஐந்தாவது ஜுசுவின் நிசாவின் 142வது ஆயத்தின் கொழுகுதலை அல்லாஹ் சொன்னானோ அதுபோன்று குர்ஆன் ஒன்றுக்கொன்று பிணைந்ததாக, பின்னியதாக, பந்தலிட்டதாக, இடைவெளி விடாததாக, யாரையும் குழப்ப விடாததாக அமைந்திருக்கின்றது. இத்தகைய தொனியின் கருத்தை உலகவாதிகள் அல்லது குழப்பவாதிகள், கல்வி கற்று நாங்கள் தெரிந்து விட்டோம் என்று சொல்லக்கூடியவர்கள் விளங்க முடியாது. இது இறையின் ஆணை. ஆகையால் சத்தியத்தை விளங்க நித்தமும் நீதியாய் ஜோதிமயத்தை கொண்டு குர்ஆனை விக்கிரை தெளிவுபடுத்தி குர்ஆனை ஓதி நல்ல சாலிகான அமல் செய்து நாம் முயற்சிக்க வேண்டும். வல்ல ரஹமான் நமக்கு அருள் பாலிக்கட்டும். ரப்பனா ஹபலனா ஈமானன் வைஸ்திகாமத்தன் வாஃபோன் ஆஃபியா. அல்லாஹுமி இன்னா நஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹசன் வ நஊது பிக்க மினல் அஜிஸி வல் கஸல் வ நஊது பிக்க மினல் ஜுபுனி வல் புகுல் வ மின் கலபத்து தைனி வ கஹ்னிர் வ கஹ்ரிர் ரிஜால். அல்லாஹும இஸ்திகாமத்தன் ஃபீ தீனினா வாமலன் முத்தக்கப்பல ஃபீ துனியானா.
வராகத்தன் வ ரஹமத்தன் இந்தல் மௌத்தி பி கவுலி ஹக் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் மஅல் குஷூஇ வல் குதூஇ வ திலாவத்தில் குர்ஆனி வ ஈமானன் வ இஸ்திகாமத்தன் ஃபி ஆஹிரி கலாமினா யா அர்ஹமுர் ராஹிமீன். அல்லாஹும் பாரிக் லனா ஃபி மௌத்தினா வ ராஹத்தன் ஃபி சகராத்தினா ورحمتن ومغفرتن في بعد موتنا بحق لا اله الا الله محمد رسول الله بعد دفننا وسي قبرنا ضياء وضياء رسولك وريائك ولياء رسولك بحق محمد رسول الله صلى الله عليه وسلم يسر علينا سؤالا يا ارحم الراحمين ارحمنا بعد دفننا والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمه الله وبركاته.